எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு தீபாவளி. நம்மளோட வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த கொரோனா டைமில் ஹாப்பி எங்கே இருக்குது, தீபாவளி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு கேட்குது. ஸோ இருந்தாலும் இந்த தீபாவளியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடலாம். குறிப்பாக பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பெரிய ஒரு வத்தியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிங்க, சேஃப்டியாக பட்டாசு வெடிங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு முறை ஹாப்பி தீபாவளி. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ரோமன் ரிங்ஸ் பால் ஹேமன் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ரோமன் ரிங்ஸ் ஒரு சின்ன ப்ரோமோன்றத கட் பண்றாரு. குறிப்பா ஜெய் ஊசோ ரோமன் ரிங்ஸோட ஆட் ஆனது. குறிப்பா ஜெய் ஊசோ ரெண்டு வாரமா ஸ்மாக்டவுன்ல மெயின் இவெண்டா மேட்ச் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரோமன் ரிங்ஸ் ஜெய் ஊசோவை பத்தி பேசுறாரு. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சர்வைவர் சீரியஸ் பத்தி பேசுறாரு. குறிப்பா சர்வைவர் சீரியஸ்ல ஸோ என்னோட மோத போறது ராண்டியோடனா ட்ரூ மேக்இன்டயரா அப்படின்ட்டு தெரியல. குறிப்பா ராண்டியோடன் மோதினாலும் சரி, யாரு மோதினாலும் சரி, நான் அவங்கள பீட் பண்ணி நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாரு. சோ உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா ட்ரூ மேக்இன்டயர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ரோமன் ரிங்ஸ் சர்வைவர் சீரிஸ்ல ஒன்னோட மோத போறது ராண்டி ஓட்டன் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ராவில நான் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணி அகைன் நியூ WWE சாம்பியன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சர்வைவர் சீரிஸ்ல ஒன்னையும் பீட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா ராவை வின் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோன்றத ட்ரூ மேக்இன்டயர் கட் பண்றாரு. சோ ஃபைனலி அவங்க ரெண்டு பேர் கடையில ஒரு சின்ன ஒரு பயங்கரமான சண்டை போடுவாரு. வெளியில சாமி ஜெயின் அவரோட காலை வந்து ரிங்கு காடியில கட்டி விட்டுட்டு அவர் உள்ள ஏறிடுவாரு. சோ உடனே அந்த இடத்துல வந்து ரெஃப்ரி 10 கவுண்ட் எண்ணி இந்த மேட்ச்ல கவுண்ட் டவுன் முறையில சாமி ஜெயின் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சாமி ஜெயின் அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அவரே ரிடெயின் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல ட்ரூ மேக்இன்டயர் ஒரு சின்ன ப்ரோமோன்றத கட் பண்ணுவாரு. குறிப்பா ஜெய் ஊசோ ட்ரூ மேக்இன்டயர் சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த சேலஞ்சுக்கு ட்ரூ மேக்இன்டயர் அக்செப்ட் பண்ற விதமா இன்னைக்கு மெயின் இவெண்டா நான் ஜெய் ஊசோவோட மோதுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான அடிமையா வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இனிமே
ராபர்ட் ரோடு ஓட்டிஸ் கிட்ட தோப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஃபைனலி ஓட்டிஸ் டாப் ஜிங்லரை கிளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. பேக் ஸ்டேஜில் ஓட்டிஸ் கிட்ட வந்து பத்திபுல் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக சாட் கேபிள் நம்ம ரெண்டு பேரும் டாக் டீமாக இணையலாமா, குறிப்பாக அமெரிக்கன் ஆல்ஃபா அப்படின்ற அந்த டாக் டீமை திரும்ப கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ சாட் கேபிள் ஓட்டிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ வர்சஸ் செத்ராலன்ஸுக்கான ஒரு ஃபைனல் சாப்டர் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரேமஸ் ஸ்டுடியோ வராரு, உடனே செத்ராலன்ஸ் வராரு, அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் இருந்தது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த மேட்ச்சில் செத்ராலன்ஸுக்கு சப்போர்ட்டாக படி மர்ஃபி இருப்பார், அதே மாதிரி ரேமஸ் ஸ்டுடியோக்கு சப்போர்ட்டாக ரேமஸ் ஸ்டுடியோவோட ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில் போகுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரேமஸ் ஸ்டுடியோ வரட்டும் செத்ராலன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படி மர்ஃபி செத்ராலன்ஸ் அட்டாக் பண்ணுவார். அது எப்படி அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக போகுது. ஸோ ஃபைனலி செத்ராலன்ஸ் எப்பவும் போல ரேமஸ் ஸ்டுடியோவோட கண்ணை டார்கெட் பண்ணுறாரு. அந்த இடத்துல படி மர்ஃபி உள்ள வந்து செத்ராலன்ஸ் அட்டாக் பண்ணி ரேமஸ் ஸ்டுடியோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சமயத்தை பயன்படுத்தி ரேமஸ் ஸ்டுடியோ செத்ராலன்ஸை கிளீனாக பீட் பண்ணி, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ செத்ராலன்ஸை பீட் பண்ணுறாரு. ஸோ பீட் பண்ணதோட அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ரைவல்ரி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல ரேமஸ் ஸ்டுடியோட ஃபேமிலி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க உடனே அந்த இடத்துல. ஸோ உடனே ரேமஸ் ஸ்டுடியோ போயிட்டு படி மர்ஃபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுப்பாரு, ரெண்டு பேரும் கை கொடுத்துவாங்க. உடனே ரேமஸ் ஸ்டுடியோட ஃபேமிலியில் படி மர்ஃபியும் ஆட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் படி மர்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா படி மர்ஃபி ரேமஸ் ஸ்டுடியோட ஸோ ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டாரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸ்க்கான உமன்ஸுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ இதில் ஒரு நாலு பேர் கலந்துக்கிறாங்க. சில மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ்னாவாக இருக்கட்டும், அதே மாதிரி லீவ் மார்கனாக இருக்கட்டும், குறிப்பாக நட்டாலியா, இவங்க எல்லாரும் உண்மையிலே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸாக போடுறாங்க. சில மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஈகராக காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ்னா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங், லீவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி சர்வைவர் சீரியஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுறாங்க. அதுக்கடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பிகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் ஷோன்றது நடத்திட்டு இருப்பாரு. ஸோ உடனே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் போவாங்க. உடனே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் பிகிக்கும் பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட்ன்றதை வைக்கிறாங்க. ஸோ உடனே கடைசியாக த மெயின் இவெண்ட்டாக ஜெய் ஊசோ வர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ட்ரூ மேக்இன்டயர் ஆகட்டும், அதே மாதிரி ஜெய் ஊசோ ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக ஜெய் ஊசோவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மூணு வாரமாக ஸ்மாக்டவுனில் மெயின் இவெண்ட்ன்றது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டேனியல் பிரையனை பீட் பண்ணாது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணாரு. ஸோ இந்த வாரம் ட்ரூ மேக்இன்டயரை பீட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஈகராக காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி எப்பவும் போல ரோமன் ரீன்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரோமன் ரீன்ஸ் வராரு. ஸோ அந்த சமயத்தில் ஜெய் ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயரை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் ஸோ ஜெய் ஊசோக்கு அவரோட கிளைம் ஓவரை போட்டு, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் வின் பண்ணிட்டாரு. ஸோ என்னதான் ஜெய் ஊசோ டேனியல் பிரையன் கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணியிருந்தாலும் ட்ரூ மேக்இன்டயரை பீட் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்இன்டயர் ஜெய் ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக பீட் பண்ணி ரோமன் ரீன்ஸை பார்த்து நான் தான் உன்னோட சர்வைவர் சீரீஸில் மோதுவேன், நான் உன்ன சர்வைவர் சீரீஸில் பீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்போட இந்த வார ஸ்மாக்டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வார ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வார ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை